ஹாய் பிஸ்னஸ் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு ஸ்விங் ட்ரேடிங். இன்றைக்கி வந்து 29/7/2024. இன்றைக்கி ஒரு 29 ஸ்டாக்ஸ் வந்திருக்குன்னு சொன்னேன். அதாவது கோதாவரி, கார்டன் ரிச்சு, டிடா கர்க்கு, பிரவாங்கரா, பெம்லு, இன்ஜினியர் இண்டியா, டிக்ஷான், ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட், மேங்களூர் ரிஃபைனரி, அப்புறம் பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் சர்வீசஸ், பிஎன்பி கில்ஸு, சம்பல் ஃபர்டிலைசர், செம்பலஸ் சன்மர், யூபிஎல் லிமிடெட், யூஎன்ஓ மிண்டா லிமிடெட், சிஹெச்எஸ் லிமிடெட், இப்படி வந்துகிட்டே இருக்குது. நம்ம பார்ப்போம், ஒன் பை ஒன்னாக அனலைஸ் பண்ணோம். சரி, இப்போ வந்து நான் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறது இல்லை. ஐ எம் நாட் எ செல்ஜிஸ் பேஷன். ரெண்டாவது வந்து இது ஒரு ஒரு 5000 ஸ்டாக்கில் ஆட்டோமேட்டிக்காகவே சார்ட்லிங் ஃபில்டர் பண்ணி இந்த ஸ்டாக்கை கொடுத்துருது. நான் மேனுவலாக எந்த ஸ்டாக்கையுமே நானாக விருப்பப்பட்டு இது பண்ணுறது இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பெல்லு நல்லா ஒரு மேலே போயிடுச்சு, எக்ஸைட் வந்து சின்ன கீழே வந்திருக்கு. அதே மாதிரி ஃபோர்டிசி ட்ரிவன் ட்ரிபேன் அம்ஜோ சிமெலாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். பஜாஜ் ஆட்டோ பிட்லேட்டு கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, சார்ட் லிங்கில் நம்ம 29 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோதாவரி பவர் லிமிடெட், இதோடய 1000 ரூபா ப்ரைஸ் வந்திருக்கு. வால்யூம் வந்து 655,000. நம்ம 1000 ரூபாய்க்கு 100,000 இருந்தாலே போதுமானது. வால்யூம் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக பார்த்துருவோம். ஸ்க்ரீனரில் லாகின் பண்ணிக்கிறேன். கோதா GODA. மார்க்கெட் கேப் 14,931, டெப்ட் 51, பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட் சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்கு. ஹோல்டிங்ஸு FADI எல்லாம் 70% மேலே இருக்கு. பிஜி ரேஷியோ 0.53 இருக்கு. கோதாவரி பவர் இன்ஸ்பெக்ட் மெயின்லி என்கேஜ்ட் இன் த பிஸ்னஸ் இன் மைனிங் ஆஃப் அயன் ஓர் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் அயன் ஓன் பெல்லட்ஸ், ஸ்பாஞ்ச் அயன், ஸ்டீல் பெல்லட்ஸ். ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட கம்பெனி. ஓகே, இது இப்போ வந்து நம்ம இதில் பார்ப்போம், டெக்னிக்கலாக பார்ப்போம். கோதாவரின்னா நம்ம ஆந்திராவில் இருக்கிறது தான் நினைக்கிறேன். ஆந்திராவில் தான் கோதாவரி 6 ஓடிட்டுருக்கு. ஓகே, அதை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா டீப்பாக பார்ப்போம். இது வந்து ஸ்விங் ட்ரேடுக்காண்டி ஓரளவு தான் நான் பார்க்குறது. ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இந்த ஸ்விங் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டேன். மேலே அதே மாதிரி ஸ்விங்கை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து இதோடைய பிரச்சனை என்னென்னா, மிடில் ஆஃப் த பேட்டர்னில் இருக்குது. நம்ம இங்கே ட்ரேட் பண்ணுவோம். ட்ரேட் பண்ணும்போது பேட்டர்னுக்கும் மிடில் ஆயிரும். ஒருவேளை இப்படியும் வந்துடலாம், இல்லை இப்படியும் போயிடலாம். அதனால் நான் அதை இக்னர் பண்ணிடுறேன். அடுத்ததாக கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட், 2,323. வால்யூம் வந்து 1,16,83,000 இருக்குது. ஓகே, கார்டன் ரீச் பார்ப்போம். மார்க்கெட் கேப் 27,615, டெப்ட் 65,000. ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் நல்லா இருக்கு. ப்ரொமோட்டர் FI ஹோல்டிங்ஸ் நல்லா இருக்கு. பிஜி ரேஷியோ 2.81 இருக்கு. கான்ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் இஸ் ஏ ப்ரீமியர் ஷிப் பில்டிங் கம்பெனி இன் இந்தியா அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கண்ட்ரோலில் உள்ள ஒரு கம்பெனி கான்ரிச். இது வந்து ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்குது. டெக்னிக்கலாக பார்ப்போம்.
2323 இருக்கு. இதுக்கு ட்ரெண்ட் லைன் வரையறா. இப்போதான் மேலே வேகமாக போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வேகமாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ இது ட்ரெண்ட் லைன் வரைய முடியாத சூழ்நிலையில் இருக்குது. ஒரு மாதிரியாக கொச்சமிச்சான் இருக்கு. அதனால் நான் இக்னர் பண்ணிடுறேன். அடுத்ததாக டிட்டாகர்க் ப்ரைஸ் வந்து 1690, வால்யூம் 20 லட்சம் இருக்குது. ஓகே, டிட்டாகர்க்கை ஃபண்டமெண்டலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிட்டாகர்க் ரயில் சிஸ்டம் லிமிடெட். மார்க்கெட் கேப் 22753, டெப்ட் வந்து 566, நோ ப்ராப்ளம். சேல்ஸ் ப்ராஃபிட் டபுள் டிஜிட்டில் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.93 இருக்குது. எஃப்ஐடிஐ ப்ரொமோட்டர் எல்லோரையும் கூட்டும்போது ஒரு 60-75% வந்துச்சு. ஃபண்டமெண்டலாக நல்லாயிருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்கேஜ் மேனுஃபேக்சரிங் செல்லிங் ஆஃப் ஃப்ரைட் வேகன்ஸ், பேசஞ்சர் கோச்சஸ், மெட்ரோ ட்ரெயின்ஸு, ட்ரெயின் எலக்ட்ரிக்கல்ஸ், ஸ்டீல், அதாவது இந்த ட்ரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. ஓகே, டிட்டாகர்க்கு டெக்னிக்கலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிட்டாகர்க்கு ஏற்கனவே நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சதான், இப்போ மறுபடியும் அழிச்சிட்டு புதுசாக வரைவோம். புதியதாக இந்த ஸ்விங் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டான். மேலே ஸ்விங்கை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஒரு பிக் வாலட்டிலிட்டி உள்ள ஒரு ஸ்டாக்காக இருக்குது. 1500 1000 வந்திருக்கு. 1000 1500 போயிருக்கு. மறுபடி 1900 1400 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுறது. நெக்ஸ்ட் ஸ்டாக் போகலாம். புறவங்கரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட், 464 ரூபா. அட்லீஸ்ட் 2 லட்சமாவது வால்யூம் இருக்கணும். வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பெம் லிமிடெட் 4640, வால்யூம் வந்து 468000, நோ ப்ராப்ளம். ஃபண்டமெண்டலாக பார்ப்போம். பெம் ₹19341, டெப்ட் 70, சேல்ஸ் ப்ராஃபிட் டபுள் டிஜிட்டில் இருக்குது. பிஜி ரேஷியோ 1.97. ப்ரொமோட்டர் எஃப்ஐ டிஏ கனெக்ட் பண்ணும்போது ஒரு 80% மேலவே இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேட்ரிங், மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, வெஹிக்கிள் ஃபார் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், கோச்சஸ், மெட்ரோ ட்ரெயின். இது ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்குள்ள ரயில்வே ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டது தான் இந்த பெம்எல் இந்தியா. டெக்னிக்கலாக பார்ப்போம். பெம்எல் பிஇஎம்எல் லிமிட்டெட், எஸ், ஏற்கனவே இது நம்ம ட்ரேட் இது ட்ரெண்ட் லைன் வரைஞ்சது தான். இது வந்து இந்த இடம் வந்தோடனே நம்ம எடுக்காமல் விட்டது. ஆனால் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டு கிட்டத்தட்ட 4000 போது நம்ம 4400 வெளியே வந்திருப்போம். 4400 பக்கமாக போயிடுச்சு 10%. அதையும் விட்டு 5400 போயிட்டு இப்போ 4600 வந்திருக்கு. இப்போ வந்து டெக்னிக்கலாக இது வந்து மிடில் ஆஃப் த பேட்டர்னில் இருக்குது. அதனால் நம்ம ட்ரேட் பண்ணலை. இப்போவும் நான் இக்னர் பண்ணுறேன். அதாவது நான் இக்னர் பண்ணுறேங்காண்டி இந்த ஸ்டாக்கே ஒரு இக்னரபிள் ஸ்டாக்குன்னு நினச்சிடக்கூடாது. இது வந்து என்னுடைய ஸ்விங் ட்ரேடிங்காண்டி சில ரூல் வச்சுட்டு நான் சொல்கிறது மட்டும்தான். நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இந்த ஸ்டாக் வச்சுருந்தாலோ வேறு சிப்பில் வச்சுருந்தாலோ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் நீங்கள் லாபம் எடுத்தாலும் நீங்கள் குதிக்க தேவையில்லை. நஷ்டம் அடைஞ்சாலும் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்களே உங்கள் ஸ்டாக்கை ரெடி பண்ணிக்கோங்க. கீழே வந்து அவரேஜ் பண்ணுறதா, ஸ்டாப் லாஸில் வெளியே வர்றதா, எல்லாமே நீங்கள் முன்கூட்டியே முடிவு பண்ணிக்கணும். உங்களுடைய ஃபைனான்ஸ் அட்வைஸர்ட்டையும் நீங்கள் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஐ எம் நாட் எ செபிஜிஸ்ட் பெர்சன், ஆல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. சரி, இப்போ ஒரு 5 ஸ்டாக்ஸ் பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் பாக்கி ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ரெண்டாவது ஒரு பெரிய வீடியோ போயிடும். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ, ப்ரெஸ் தேங்க்ஸ் பட்டன், ப்ரெஸ் ஜாயின் பட்டன்.